ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான டிஷ். வீட்லேயும் ஒரு ஃபுல் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்க்ரீடியன்ஸ் இங்கே மெஷர்மெண்ட்டோட கொடுத்துருக்கேன். நீங்கள் முழு சிக்கன் வாங்கும் போது இந்த பிரெஸ்ட் பீஸில் கட்ஸ் கொடுத்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வெயிட் நிறைய இருக்கிற சிக்கன் வாங்கக்கூடாது. ஒரு 1லேருந்து 1.5 kg இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. சின்ன கோழியாக ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. ஒன் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இது நான்வெஜ் மசாலா, சிக்கன் மட்டன் மசாலா. இது எப்படி அரைக்கணும்ன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அரைச்சிக்கோங்க. இது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணும் போது சிக்கனோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கூடும். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு திக்கு பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனை ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்ஸ்லெல்லாம் நம்ம படுற மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு மினிமம் 8 hoursலேருந்து 10 hours வரைக்கும் மேரினேட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் நாளைக்கு செய்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உள்ள வெளியில் எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இருக்க மசாலாவை நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம், நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போது கால் ரெண்டுத்தையும் நம்ம ஒரு கயிறு வச்சு கட்டிடலாம். அதே மாதிரி பின்னாடி கை ரெண்டுத்தையும் கட்டிடலாம். இப்போ இது 8 hours நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 2 tablespoons எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி ஸ்டாண்ட் இருந்தால் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு குக்கரில் விசில் வைக்கும் போது அதோட சிக்கனில் இருக்க ஜூஸ் எல்லாம் இறங்கும். அதனால தான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் ஊற்றுறோம். இந்த பாருங்கள், நல்லா ஒரு 10 hours மேரினேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஒரு 5லேருந்து 6 whistles வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், 6 whistles வச்சு எடுத்தாச்சு. கத்தி வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள், நம்மளுக்கு வெந்துருச்சான்ட்டு. ஒரு 75% குக் ஆகணும் நம்மளுக்கு. மீதியும் வந்து நம்ம தவால போட்டு குக் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது அந்த சிக்கனோட தண்ணியெல்லாம் இறங்குச்சு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கசூரி மெத்தியும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல்னா. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காகட்டும். இந்த பாருங்கள், திக்காயிட்டே வருது சூப்பராக. திக்காயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் நல்லா கூட்டானா தான் நம்மளுக்கு சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு குக் பண்ணிகிட்டே இருங்க. திருப்பி விடும் போது கொஞ்சம் பார்த்து திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள், சிக்கன் உடஞ்சிடாமல். இப்போ மொத்தம் 4 processஸாக குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் விசில் வச்சு எடுத்துட்டு ஒரு பேனில் நம்ம இந்த கிரேவியெல்லாம் திக் பண்ணிவிட்டு மேலே சிக்கன் கோட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா 3வது ஸ்டெப் வந்து தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். 4வது ஸ்டெப் வந்து
வீட்டில் ஒரு மண்சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மண்சட்டியில் போட்டு குக் பண்ண போகிறீங்க, அப்போ தான் அந்த தந்தூரி ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் இல்லாட்டி அந்த சார்கோல் கிடைச்சாலும் நீங்கள் இந்த தவால சார்கோல் வச்சுட்டு மேலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது மேலே மூடி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பேர்ன்டு ஸ்மெல் கிடைக்கும். பாருங்க சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த குக் பண்ண தந்தூரியை எடுத்து இதுக்குள்ளே போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நம்மளுக்கு புக வந்து ஃபுல்லாக அந்த தந்தூரி சிக்கன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், அப்போ தான் நம்மளுக்கு செம்ம ஸ்மோக்கி ஸ்மெல் வரும். இதை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்டான ஃபுல் தந்தூரி சிக்கன் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.